அன்பு நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு ஜனவரி மாத ராசி பலன்கள். முதல்ல நம்மளோட நேயர்கள் அனைவருக்கும், வியூவர்ஸ் அனைவருக்கும் ஹாப்பி நியூ இயர். பிறந்திருக்கக்கூடிய இந்த ஆங்கில புத்தாண்டு உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லது செய்ய வேண்டும் என்றது வாழ்த்திக்கொண்டு, ஜனவரி மாதம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்பாக கிரக அமைப்புகளை பார்த்து விடுவோம். ஜனவரி மாதத்தை பொறுத்தவரையில் குரு பகவான் கும்பராசியிலேயே இருக்கின்றார். அதே போல சனி பகவான் மகர ராசியில் இருக்கிறார். ராகுவும் கேதுவும் ரிஷபராசி மற்றும் விருச்சக ராசியில் அமர்ந்திருக்க, இந்த ஜனவரி மாதத்தில் சூரிய பகவான் மகரத்திலே சனி சூரியன் சேர்க்கை இரண்டு பேரும் சேர்ந்து அமர்ந்திருக்கிறார்கள். சனி சூரியன் சேர்க்கை என்பது இந்த ஜனவரி மாதத்தில் ஒரு அபரிமிதமான வளர்ச்சியை தரக்கூடியது. குறிப்பாக அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், அரசு அதிகாரிகள் மற்றும் அரசாங்க உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள், அரசாங்கம் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், இவங்க எல்லாருக்குமே ஒரு நல்ல வளர்ச்சியை தரக்கூடியதாக இருக்கும். அதே போல தந்தை மற்றும் மகன் பிள்ளைகள், தகப்பனுக்கும் பிள்ளைக்குமான உறவுல நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். பிரிந்த உறவு முறைகள் மீண்டும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகளை எல்லாம் இந்த சனி சூரியன் சேர்க்கை சேர்க்கும். அதே போல தகப்பன் வழியெல்லாம் உங்களுக்கு வந்து சேர வேண்டிய சொத்து பத்துகள் அல்லது பிள்ளைகளால் ஒரு பெரிய பேர் புகழ்கள், இவையெல்லாம் கூட குடும்பத்துக்கு நல்ல பேர் கிடைக்கிறது. இந்த மாதிரியான நன்மைகள் இந்த ஜனவரி மாசத்துல உங்களுக்கு நடக்க இருக்கின்றது. அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா, செவ்வாய் பகவான் மகரத்திலே உச்சமடைந்து காணப்படுகின்றார். செவ்வாய் பகவான் உச்சமடைகின்ற ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதம் அமைகிறது. நிச்சயமாக காவல்துறை அதிகாரிகள், அந்த மிலிட்ரி பாதுகாப்பு துறையில் இருக்கக்கூடியவர்கள், நேவி மற்றும் அந்த கடல்துறை சார்ந்தவர்கள், காவல்துறை அதிகாரிகள், இவங்க எல்லாருக்குமே நல்ல பேர் புகழ் கிடைப்பதற்காகவும் அதே சமயத்தில் உங்களுடைய உத்தியோகத்தில் நீங்கள் சிறந்து விளங்குவதற்காகவும் ஒரு நல்ல மாதமாக இந்த மாதம் அமைகிறது. அப்போ சனி செவ்வாய் சனி சூரியன் சேர்க்கை இருக்கு. இது காவல்துறை அதிகாரிகளுக்கு யாரெல்லாம் யூனிஃபார்ம் போட்டிருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான மாதமாக அமைகிறது. நல்ல மாற்றங்கள் இருக்கும், முன்னேற்றங்கள் இருக்கும், பதவி உயர்வுகள் கிடைக்கும், அரசியலை பொறுத்தவரை வெற்றி வாகை சூடக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகிறது. அப்போ அதுக்கெல்லாம் நீங்கள் உங்களுடைய ஜாதக பிரகாரம் இந்த வெற்றிகள் எல்லாம் நடைபெற வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு உரிய பரிகாரங்கள் செய்து கொள்வது சிறப்பு. பொதுவாக நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ராசி பலன் ஆகப்பட்டது உலகம் முழுவதும் வாழக்கூடிய கொடான குடி அன்பர்களுக்கான ஜென்ரல் ப்ரெடிக்ஷன்ஸ் ஆகும். இன்னும் கூட உங்கள் ராசிக்கு ஸ்பெசிஃபிக்காக சாமி இது எனக்கு பொருந்துமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்போது தான் இன்னும் கூட துல்லியமான பலன்களை சொல்ல முடியும். ஸோ அப்போ தான் உங்களுக்கான ரெமிடிஸ், உங்களுக்கான பரிகாரங்கள் என்ன, நீங்கள் எந்த மாதிரியான கோவிலுக்கு போகணும், என்ன தீபம் போடணும், இல்லை என்ன மாதிரியான ஹோமம் செய்யணும், அப்போ அந்த பரிகாரங்களை உணர்ந்து செய்கின்ற பொழுது இன்னும் கூட வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெற முடியும். அன்பார்ந்த துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசி அன்பர்களே, பிறந்திருக்கின்ற இந்த ஜனவரி மாதம் ஒரு மகிழ்ச்சியான சந்தோஷமான மாதமாக உங்களுக்கு அமையப்போகுது. பதிவின் தொடக்கத்தை சொன்னதை போல ஒரு ஹாப்பி நியூ இயர் அப்படி சந்தோஷமான இந்த எப்படி நம்ம துவங்கணுமோ அதே போல இந்த வருஷம் இந்த ஜனவரி மாதத்தில் துவங்குகிறது. இந்த ஜனவரி மாதம் துலாம் ராசிக்கு சந்தோஷமான வருஷமாக, சந்தோஷமான மாதமாக அமைகிறது. சந்தோஷத்தின் ஒரு ஆரம்பம் எப்படி இருக்குமோ, ஒரு பெருமையா இருக்குமோ, ஒரு மகிழ்ச்சியா இருக்குமோ, அதே போல நிச்சயமா துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் ஒரு கை கொடுக்கக்கூடிய மாதமாக, அற்புதமான மாதமாக அமைகிறது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, லாபஸ்தான அதிபதியாக விளங்கக்கூடிய அந்த சூரியன் துலாம் ராசிக்கு கேந்திரஸ்தானத்தில் அமர்கிறார். கேந்திரத்தில் ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த சனி பகவானோடு இணைகிறார். ஒரு 14 நாட்கள் அங்கு அமர்கிறார். அதுக்கப்புறம் பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாவது வீட்டுக்கு அந்த லாபஸ்தான அதிபதி குருவோடு இணைகிறார். அப்போ லாபஸ்தான அதிபதி சூரியன் நாளை கேந்திரஸ்தானத்தில் இருந்தாலும் சரிதான், அஞ்சாவது வீட்டில் இருந்தாலும் சரிதான், இந்த இரண்டுமே துலாம் ராசிக்கு ஒரு உயர்வை, உயர்ந்த பலன்களை, நற்பலன்களை, சுப பலன்களை தருகிறது. இதன் மூலமாக துலாம் ராசி அன்பர்களுக்கு பலவிதமான நன்மைகள் நடைபெற அதிக வாய்ப்புகள் உண்டு. அதோடு மட்டுமல்ல, துலாம் ராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு இரண்டுக்கும் ஏழுக்கும் உடையவனாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் மகர ராசியிலேயே உச்சரம் பெறுகிறார்.
அப்ப இரண்டுக்கும் ஏழுக்கும் உச்சம் அடைகின்ற பொழுது கூட்டு தொழில்கள் ஆகட்டும், பார்ட்னர்ஷிப் ஆகட்டும், அதே போல கணவன் மனைவி ஒற்றுமைகள் ஆகட்டும், குடும்ப பிரச்சனைகள் ஆகட்டும், இவெல்லாம் சால்வ் ஆகிறதுக்கான சான்சஸ் உண்டு. கூட்டு தொழில் ஜாயிண்ட் பிசினஸ் பண்ணக்கூடியவங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும், பிசினஸ் நல்லபடியாக இன்க்ரீஸ் ஆகும். அதே போல கணவன் மனைவி இடையே இருந்து வரக்கூடிய அந்த பிரச்சனைகள், அதே போல திருமண யோகங்கள், ஏன்னா ஏழாம் பாவது அதிபதி தான் அங்கே உச்சமாக கேந்திரம் ஏறி அங்கே உச்சமடைகிறார். அப்போ திருமணங்கள், முதல் திருமணம், இரண்டாவது திருமணம், தாமத திருமணங்கள், இதெல்லாம் நல்லா இன்க்ரீஸ் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கான சான்சஸ் உண்டு. திருமணங்கள் நடைபெறும். குழந்தை பாக்கியம்னா அஞ்சாவது லாபஸ்தான அதிபதி அஞ்சாம் பாவத்துக்கு போகிறார், அங்கே போய் ஒரு மாதம் தங்குறார். அப்போது ஐந்தாம் வீட்டுக்கு ஏற்கனவே அங்கே குரு இருக்கிறப்ப குரு சூரியன் சேர்க்க நிச்சயமாக ஒரு நல்ல வளர்ச்சி, வம்ச அபிவிருத்தி, நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இதெல்லாம் நீங்கள் உங்களுக்கு நடக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா இயல்பாக உங்களுக்கு நடந்துட்டால் சந்தோஷம், அப்படி இல்லைனாக்கா இன்னும் கூட நீங்கள் உங்கள் ஜாதக பிரகாரம் பரிகாரங்கள் செய்து கொள்வது, தெரிந்து கொள்வது சிறப்பு. பிஸ்னஸை பொறுத்தவரை நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரி தான், பிஸ்னஸை பொறுத்தவரையில் சிறப்பானதாகவே இருக்கும், தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், தொழில் சிறப்பானதாகவே இருக்கும், பிஸ்னஸ் இன்க்ரீஸ் ஆகும், ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும், ரொட்டேஷன்ஸ் அதிகரிக்கும், வரவு செலவுகள் அதிகரிக்கும். பிஸ்னஸை பொறுத்தவரையில் நார்மலாக உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள், மறைமுகமான பிரச்சனைகள், நண்பர்களே எதிரிகளாக மாறிவிடுவது, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அவையெல்லாம் கிளியர் ஆகும். அதே போல தான் வேலை வாய்ப்பு. வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் துலாம் ராசி அன்பர்களே, இந்த மாதம் ஜாப் ஓப்பனிங் அமோகமாக இருக்கும். நீண்ட நாட்களாக வேலை இல்லாமல் காத்திருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் தாங்க சரியான மாதம் வேலை கிடைக்கிறதுக்கு. ஸோ நிச்சயமாக உங்களுக்கு வேலை கிடைக்கும். அதே போல் வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மறையும். உங்களுக்கு ஏதாவது வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை இருக்குது, ஒரு மனசு கஷ்டம் இருக்குன்னா நீங்கள் உங்கள் ஜாதகத்தை கொடுத்து பார்த்து தெரிஞ்சுக்கிறது நல்லது. அதுக்கான உடனடியான பரிகாரங்கள், பிராயச்சித்தங்கள் செய்வீர்களே ஆனால் உங்களால் வெற்றி பெற முடியும். அதே போல தாங்க அரசியல், சினிமா துறையை சார்ந்தவர்கள் அரசியலில் வெற்றி பெறுவதற்கு கூட இந்த மாதம் அதிகமான வாய்ப்புகள் உண்டு. அப்போ நீங்கள் உங்களுக்கான வெற்றி நீங்கள் உறுதி செய்ய வேண்டும். அது எப்படி உறுதி செய்யறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு உங்களுடைய ஜாதகத்துக்கான பரிகாரங்களை செய்து கொள்வதே சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். அன்பு நேயர்களே, பதிவின் தொடக்கத்தில் சொன்னதைப் போல எல்லாம் வல்ல அன்னையாக விளங்கக்கூடிய வாராகி தேவிக்கு ஆலயம் கட்ட வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய நோக்கம். ஸோ வாராகி ஆசிரமம் கட்ட வேண்டும் என்பது தான் அதுக்கான முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கும். ஏதேனும் ஒரு வாராகி அம்பருடைய உத்தரவு உங்களுக்கு கிடைத்தால் சாமி கோவிலே நான் கட்டி கொடுக்குறேன், உங்களுக்கு எங்கே வேணும்னு சொல்லுங்கள், அந்த மாதிரியான உத்தரவுகள் உங்களுக்கு கிடைக்குமே ஆனால் கீழே தெரியக்கூடிய அந்த நபருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு, அதே போல் உலகம் முழுவதும் வேர்ல்டு வைட் அந்த ஆலய கும்பாபிஷேகங்கள் மிகவும் சீரும் சிறப்புமாக கைராசியான முறையில் பேர் வாங்கி தருகின்றவர்களை சிறப்பான முறையில் ஆலய கும்பாபிஷேகங்கள் செய்து தரப்படும். அது மட்டும் இல்லாமல் எல்லா விதமான ஆலய பரிகாரங்கள், பரிகார ஹோமங்கள், சுதர்சன ஹோமத்திலிருந்து, ஆயுஷ் ஹோமத்திலிருந்து, மிருத்யுஞ்சய ஹோமத்திலிருந்து, ருத்ர ஹோமம், சண்டி ஹோமம், இந்த மாதிரி என்னெல்லாம் பரிகார ஹோமங்கள் இருக்கோ எல்லா விதமான பரிகார ஹோமங்களும் சிறப்பான முறையில் செய்து தரப்படும். திருமண வைபவங்கள், சுவாமி திருக்கல்யாணங்கள், அறுபதாம் கல்யாணம், எழுபதாம் கல்யாணம், எண்பதாம் கல்யாணம், இவை அனைத்தும் கைராசியான முறையில் செய்து தரப்படும். தேவையினர் கீழே தெரியக்கூடிய அந்த நபருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தாம்பரம் ஈசனேசன். ஜெய் வாராகி, ஜெய ஜெய் வாராகி.